ஆக்கினானோ அவர்களும் பொய் தேவதைகளை வழிபட்டவர்களும் தான். அவர்கள்தான் மிகவும் தாழ்ந்த நிலையினர். அன்றி நேரான வழியிலிருந்தும் தவறியவர்கள் என்று நபியே நீர் கூறுவீராக. மூமீன்களே, இவர்கள் உங்களிடம் வந்தால் நிச்சயமாக நாங்கள் ஈமான் கொண்டுள்ளோம் என்று கூறுகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே அவர்கள் நிராகரிப்புடன் தான் வந்தார்கள். இன்னும் அதனுடனேயே வெளியேறினார்கள். நிச்சயமாக அவர்கள் மறைத்து வைத்திருப்பதை அல்லாஹ் மிகவும் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். அவர்களில் பெரும்பாலோர் பாவத்திலும் அக்கிரமத்திலும் விலக்கப்பட்ட பொருள்களை உண்பதிலும் விரைந்து செயல்படுவதை நபியே நீர் காண்பீர். அவர்கள் செய்வதெல்லாம் தீமையேதாம். அவர்கள் பாவமான வார்த்தைகளை கூறுவதிலிருந்தும் விலக்கப்பட்ட பொருள்களை உண்பதில் இருந்தும் அவர்களுடைய ஞானிகளும் குருமார்களும் அவர்களை தடுத்திருக்க வேண்டாமா? இவர்கள் செய்வதெல்லாம் தீமையேதாம். அல்லாஹுவின் கை கட்டப்பட்டிருக்கிறது என்று யூதர்கள் கூறுகிறார்கள். அவர்களுடைய கைகள்தாம் கட்டப்பட்டுள்ளன. இவ்வாறு கூறியதன் காரணமாக அவர்கள் சபிக்கப்பட்டார்கள். அல்லாஹுவின் இரு கைகளோ விரிக்கப்பட்டே இருக்கின்றன. தான் நாடியவாறு தன் அருட்கொடைகளை எல்லோருக்கும் ஏராளமாக அவன் அள்ளிக் கொடுக்கிறான். உம்மீது உம் இறைவனால் இறக்கப்பட்ட இவ்வேதம் அவர்கள் அநேகரில் வரம்பு மீறுதலையும் நிராகரிப்பையும் அதிகப்படுத்துகிறது. ஆகவே அவர்களிடையே பகையையும் வெறுப்புணர்ச்சியையும் இறுதி நாள் வரை நாம் போட்டுவிட்டோம். அவர்கள் யுத்த நெருப்பை மூட்டும் போதெல்லாம் அதனை அல்லாஹ் அணைத்து விடுகிறார். ஆயினும் இன்னும் அவர்கள் பூமியில் குழப்பம் செய்து கொண்டே திரிகின்றனர். அல்லாஹ் குழப்பம் செய்பவர்களை நேசிக்க மாட்டான். வேதமுடையவர்கள் மெய்யாகவே ஈமான் கொண்டு அல்லாஹுவுக்கு அஞ்சி நடந்தார்களானால் நிச்சயமாக நாம் அவர்களுடைய பாவங்களை அவர்களை விட்டும் பரிகரித்து அவர்களை நிலையான இன்பங்கள் மிகுந்த சுவனபதிகளில் நாம் நுழைய வைப்போம். இன்னும் அவர்கள் தௌராத்தையும் இஞ்சீலையும் இன்னும் தம் இறைவனிடத்தில் இருந்து தங்களுக்கு இறக்கப்பட்டதையும் ஏற்று அவற்றை மேற்கொண்டு நடந்திருப்பார்களானால் அவர்கள் மேலே வானத்தில் இருந்தும் தம் பாதங்களுக்கு அடியில் பூமியில் இருந்தும் இன்பத்தை புசித்திருப்பார்கள். அவர்களில் சிலர்தாம் நேர்வழியுள்ள சமுதாயத்தினராயிருக்கின்றனர். அவர்களில் பெரும்பாலோர் செய்யும் காரியங்கள் மிக கெட்டவையே ஆகும். தூதரே, உம் இறைவனிடம் இருந்து உம் மீது இறக்கப்பட்டதை மக்களுக்கு எடுத்துக் கூறிவிடும். இவ்வாறு நீர் செய்யாவிட்டால் அவனுடைய தூதை நீங்கள் நிறைவேற்றியவராக மாட்டீர். அல்லாஹ் உம்மை மனிதர்களின் தீங்கிலிருந்து காப்பாற்றுவான். நிச்சயமாக அல்லாஹ் நிராகரிக்கும் கூட்டத்தாரை நேர்வழியில் செலுத்த மாட்டான். நபியே, வேதமுடையவர்களே, நீங்கள் தௌராத்தையும் இஞ்சீலையும் இன்னும் உங்கள் இறைவனிடம் இருந்து உங்கள் மீது இறக்கப்பட்டவற்றையும் நீங்கள் கடைபிடித்து நடக்கும் வரையில் நீங்கள் எதிலும் சேர்ந்தவர்களாக இல்லை என்று கூறும். மேலும் உம் இறைவனால் உம்மீது இறக்கப்பட்ட வேதமானது அவர்களில் பெரும்பாலோருக்கு குஃப்ரை நிராகரித்தலையும் வரம்பு மீறுதலையும் அதிகப்படுத்துகிறது. ஆகவே நிராகரித்துக் கொண்டிருக்கும் கூட்டத்தாருக்காக நீர் கவலைப்பட வேண்டாம். மூமீன்களிலும் யூதர்களிலும் சாபியூன்களிலும் கிறிஸ்துவர்களிலும் எவர்கள் அல்லாஹுவின் மீதும் இறுதி நாள் மீதும் நம்பிக்கை கொண்டு நற்கருமங்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக எவ்விதமான பயமும் இல்லை. அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். நாம் இஸ்ராயலின் சந்ததியினரிடம் உறுதிமொழி வாங்கினோம். அவர்களிடம் தூதர்களையும் அனுப்பி வைத்தோம். எனினும் அவர்கள் மனம் விரும்பாதவற்றை கட்டளைகளை நம் தூதர் அவர்களிடம் கொண்டு வந்த போதெல்லாம் தூதர்களில் ஒரு பிரிவாரை பொய்ப்பித்தும் இன்னும் ஒரு பிரிவாரை கொலை செய்தும் வந்தார்கள். இதனால் தங்களுக்கு எந்தவிதமான கஷ்டப்பாடும் ஏற்படாது என்று அவர்கள் எண்ணிக்கொண்டனர். ஆகவே அவர்கள் உண்மை உணர முடியா குருடர்களாகவும் செவிடர்களாகவும் ஆகிவிட்டார்கள். இதற்கு பிறகும் அல்லாஹ் அவர்களை மன்னித்தான். எனினும் அவர்களில் பெரும்பாலோர் குருடர்களாகவும் செவிடர்களாகவுமே ஆகியிருந்தனர். அல்லாஹ் அவர்கள் செய்பவற்றையெல்லாம் நன்கு உற்று நோக்கியவனாக இருக்கின்றான். நிச்சயமாக மரியமுடைய மகனாகிய மசீஹ் ஈசாதான் அல்லாஹ் என்று கூறுகிறவர்கள் உண்மையிலேயே நிராகரிப்பவர்கள் ஆகிவிட்டார்கள். ஆனால் மசீஹ் கூறினார், இஸ்ராயலின் சந்ததியரே, என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனுமாகிய அல்லாஹுவை வணங்குங்கள் என்று.
எனவே எவன் ஒருவன் அல்லாஹுவுக்கு இணை கற்பிப்பானோ அவனுக்கு அல்லாஹ் சுவனபதியை நிச்சயமாக ஹராமாக்கிவிட்டான். மேலும் அவன் ஒதுங்குமிடம் நரகமே ஆகும். அக்கிரமக்காரர்களுக்கு உதவி புரிபவர் எவரும் இல்லை. நிச்சயமாக அல்லாஹ் மூவரில் மூன்றாம் அவன் என்று கூறியவர்கள் காபிர்களாக நிராகரிப்பவர்களாக ஆகிவிட்டார்கள். ஏனென்றால் ஒரே இறைவனை தவிர வேறு நாயன் இல்லை. அவர்கள் சொல்வதை விட்டும் அவர்கள் விலகவில்லையானால் நிச்சயமாக அவர்களில் காபிரானவர்களை துன்புறுத்தும் வேதனை கட்டாயம் வந்தடையும். இவர்கள் அல்லாஹுவின் பக்கம் திரும்பி தௌபா செய்து அவனிடம் மன்னிப்பு தேடமாட்டார்களா? அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனாகவும் பெரும் கருணையாளனாகவும் இருக்கிறான். மரியமுடைய குமாரர் மசீஹ் இறை தூதரே அன்றி வேறில்லை. இவருக்கு முன்னரும் தூதர்கள் பலர் வந்து சென்று விட்டனர். இவருடைய தாயார் மிக்க உண்மையானவர். இவ்விருவரும் மனிதர்களைப் போல உணவு உண்பவர்களாகவே இருந்தனர். இதனை அவர்களுக்கு நம்முடைய அத்தாட்சிகள் பலவற்றைக் கொண்டு எவ்வாறு தெளிவாக்கிறோம் என்பதை நபியே நீங்கள் கவனிப்பீராக. உண்மையில் இருந்து அவர்கள் எவ்வளவு தூரம் விலகிவிட்டார்கள் என்பதையும் கவனிப்பீராக. அல்லாஹுவை அன்றி உங்களுக்கு எந்த தீங்கையோ நன்மையோ செய்ய அதிகாரம் இல்லாதவற்றையா நீங்கள் வணங்குகிறீர்கள் என்று நபியே நீர் கேளும். அல்லாஹ் யாவற்றையும் செவி உருவோனாகவும் எல்லாவற்றையும் அறிபவனாகவும் இருக்கின்றான். வேதமுடையவர்களே, நீங்கள் உங்கள் மார்க்கத்தில் உண்மை இல்லாததை மிகைபட கூறி வரம்பு மீறாதீர்கள். உங்களுக்கு முன்பு வழி தவறி சென்ற கூட்டத்தாரின் மனோ இச்சைகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். அநேகரை அவர்கள் வழி தவறச் செய்ததுடன் தாங்களும் நேர்வழியை விட்டு விலகிவிட்டனர் என்றும் நபியே நீர் கூறுவீராக. இஸ்ராயலின் சந்ததியிலிருந்து காபிராகிவிட்டவர்கள் தாவூது, மரியமின் குமாரர் ஈசா ஆகிய இவர்களின் நாவால் சபிக்கப்பட்டுள்ளனர். ஏனென்றால் அவர்கள் இறைவன் கட்டளைக்கு மாறு செய்து கொண்டும் வரம்பு மீறி நடந்து கொண்டும் இருந்தார்கள். இன்னும் தாம் செய்து கொண்டிருந்த தீய காரியங்களை விட்டு ஒருவரை ஒருவர் தடுப்போராகவும் அவர்கள் இருக்கவில்லை. அவர்கள் செய்து கொண்டிருந்தவையெல்லாம் நிச்சயமாக மிகவும் தீயவையாகும். நபியே, அவர்களில் அநேகர் காபிர்களையே உற்ற நண்பர்களாக கொண்டிருப்பதை நீர் காண்பீர். அவர்கள் தமக்காக முற்கூட்டியே அனுப்பி வைத்தது நிச்சயமாக கெட்டதேயாகும். ஏனெனில் அல்லாஹுவின் கோபம் அவர்கள் மீது உள்ளது. மேலும் வேதனையில் அவர்கள் என்றென்றும் தங்கியிருப்பார்கள். அவர்கள் அல்லாஹுவின் மீதும் நபியின் மீதும் அவர் மீது இறக்கப்பட்ட வேதத்தின் மீதும் நம்பிக்கை கொண்டிருந்தார்களானால் அவர்கள் காபிர்களை தங்கள் உற்ற நண்பர்களாக ஆக்கிக் கொண்டிருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்களில் அநேகர் பாவிகளாகவே இருக்கின்றனர். நிச்சயமாக யூதர்களையும் இணை வைப்பவர்களையும் மூமீன்களுக்கு கடும் பகைவர்களாகவே நபியே நீர் காண்பீர். நிச்சயமாக நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம் என்று சொல்பவர்களை மூமீன்களுக்கு நேசத்தால் மிகவும் நெருங்கியவர்களாக நபியே நீர் காண்பீர். ஏனென்றால் அவர்களில் கற்றறிந்த குருமார்களும் துறவிகளும் இருக்கின்றனர். மேலும் அவர்கள் இருமாப்புக் கொள்வதும் இல்லை. இன்னும் இத்தகையோர் தூதர் மீது செவியேற்றால் உண்மையை அவர்கள் உணர்ந்து கொண்ட காரணத்தால் அவர்கள் கண்கள் கண்ணீர் வடிப்பதை நீர் காண்பீர். எங்கள் இறைவனே, நாங்கள் இவ்வேதத்தின் மீது நம்பிக்கை கொண்டோம், எனவே இவ்வேதம் சத்தியமானது என்று சாட்சி சொல்வோருடன் எங்களையும் நீ பதிவு செய்து கொள்வாயாக என்றும் அவர்கள் கூறுவார்கள். மேலும் அல்லாஹுவின் மீதும் எங்களிடம் வந்துள்ள சத்திய வேதத்தின் மீதும் நாங்கள் நம்பிக்கை கொள்ளாதிருக்க எங்களுக்கு என்ன தடை இருக்கின்றது? எங்களுடைய இறைவன் எங்களை நல்லோர் கூட்டத்துடன் சேர்த்து வைக்கவே நாங்கள் ஆசை வைக்கிறோம் என்றும் அவர்கள் கூறுவர். அவர்கள் இவ்வாறு கூறுவதன் காரணமாக கீழே சதா நீரருவிகள் ஒலித்தோடிக் கொண்டிருக்கும் சுவனபதிகளை அல்லாஹ் அவர்களுக்கு பரிசாக கொடுக்கின்றான். அவர்கள் அவற்றில் என்றென்றும் இருப்பார்கள். இன்னும் இதுவே நன்மையை செய்பவருக்குரிய நற்கூலியாகும். ஆனால் எவர் நிராகரித்து நம் வசனங்களை பொய்ப்பிக்கின்றார்களோ அத்தகையவர்கள் நரகவாதிகளே ஆவார்கள். மூமின்களே, அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கி ஆகமாக்கி உள்ள பரிசுத்தமான பொருட்களை ஹராமானவையாக விலக்கப்பட்டவையாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். இன்னும் வரம்பு மீறியும் செல்லாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் வரம்பு மீறியவர்களை நேசிப்பதில்லை. அல்லாஹ் உங்களுக்கு அனுமதி அளித்துள்ள ஹலாலான நல்ல பொருட்களையே புசியுங்கள்.
நீங்கள் ஈமான் கொண்டிருக்கும் அல்லாஹுவுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். உங்கள் சத்தியங்களில் வீணானவற்றிற்காக அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான். எனினும் ஏதாவது ஒன்றை உறுதிப்படுத்த செய்யும் சத்தியங்களுக்காக அவற்றில் தவறினால் உங்களை பிடிப்பான். எனவே சத்தியத்தை முறித்தால் அதற்குரிய பரிகாரமாவது உங்கள் குடும்பத்தினருக்கு நீங்கள் கொடுக்கும் ஆகாரத்தில் நடுத்தரமானதைக் கொண்டு 10 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும், அல்லது அவர்களுக்கு ஆடை அணிவிக்க வேண்டும், அல்லது ஓர் அடிமையை விடுதலை செய்ய வேண்டும். ஆனால் இம்மூன்றில் எதனையும் ஒருவரும் பெற்றுவிடாவிட்டால் அவர் 3 நாட்கள் நோன்பு நோற்க வேண்டும். இதுவே உங்கள் சத்தியங்களுக்கு உரிய பரிகாரமாகும். ஆகவே நீங்கள் சத்தியம் செய்தால் உங்கள் சத்தியங்களை முறித்து விடாமல் பேணி காத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு அவன் தன் அத்தாட்சிகளை ஆயத்துகளை உங்களுக்கு இவ்வாறு விளக்குகிறான். ஈமான் கொண்டோரே, மதுபானமும் சூதாட்டமும் தற்சிலைகளை வழிபடுதலும் அம்புகள் எறிந்து குறிகேட்பதும் ஷைத்தானின் அருவறுக்கத்தக்க செயல்களில் உள்ளவையாகும். ஆகவே நீங்கள் இவற்றை தவிர்த்துக் கொள்ளுங்கள், அதனால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். நிச்சயமாக ஷைத்தான் விரும்புவதெல்லாம் மதுபானத்தை கொண்டும் சூதாட்டத்தை கொண்டும் உங்களிடையே பகைமையையும் வெறுப்பையும் உண்டு பண்ணி அல்லாஹ்வின் நிலைவிலிருந்தும் தொழுகையிலிருந்தும் உங்களை தடுத்துவிடத்தான். எனவே அவற்றை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ள மாட்டீர்களா? இன்னும் அல்லாஹுவுக்கும் வழிபடுங்கள், அவன் தூதருக்கும் வழிபடுங்கள், எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். இதனை நீங்கள் புறக்கணித்து விட்டால் நம் கட்டளைகளை தெளிவாக எடுத்து விளக்குவது மட்டுமே நம் தூதர் மீது கடமையாகும் என்பதை நீங்கள் நிச்சயமாக அறிந்து கொள்ளுங்கள். ஈமான் கொண்டு நற்கருமங்கள் செய்பவர்கள் எதிர்காலத்தில் தங்களை பாவத்திலிருந்து காத்துக்கொண்டும் ஈமான் கொண்டும் மேலும் நற்கருமங்கள் செய்து கொண்டும் விலக்கப்பட்டவற்றை விட்டு தங்களை பின்னரும் பாதுகாத்துக் கொண்டு ஈமானில் உறுதியாக இருந்து கொண்டும் மேலும் அல்லாஹுவுக்கு அஞ்சியவர்களாக அழகிய நன்மைகளை செய்து வருவார்களானால் சென்ற காலத்தில் இவ்விதிமுறைகள் வருமுன் தடுக்கப்பட்டவற்றை அவர்கள் புசித்து விட்டது குறித்து அவர்கள் மீது குற்றம் ஏற்படாது. நன்மை செய்கிறவர்களையே அல்லாஹ் நேசிக்கிறான். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் இஹ்ராம் உடை அணிந்திருக்கும் நிலையில் உங்கள் கைகளும் உங்கள் ஈட்டிகளும் சுலபமாக வேட்டையில் அடையக்கூடிய பொருள் ஒன்றை கொண்டு நிச்சயமாக அல்லாஹ் உங்களை சோதிப்பான். ஏனென்றால் மறைவில் அவனை யார் அஞ்சுகிறார்கள் என்பதை அல்லாஹ் அறிவிப்பதற்காகத்தான். இதன் பின்னரும் எவர் வரம்பு மீறுகிறாரோ அவருக்கு நோவினை தரும் வேதனை உண்டு. ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் இஹ்ராம் உடை உடுத்தியவர்களாக இருக்கும் நிலையில் வேட்டையாடி பிராணிகளை கொல்லாதீர்கள். உங்களில் யாராவது ஒருவர் வேண்டும் என்றே அதை கொன்றால் ஆடு மாடு ஒட்டகை போன்ற கால்நடைகளிலிருந்து அவர்கள் கொன்றதற்கு சமமான ஒன்றை பரிகாரமாக ஈடாக கொடுக்க வேண்டியது. அதற்கு உங்களில் நீதமுடைய இருவர் தீர்ப்பளிக்க வேண்டும். அது கபாவை அடைய வேண்டிய காணிக்கையாகும், அல்லது பரிகாரமாக ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும், அல்லது பரிகாரம் அளிக்க ஏதும் இல்லையாயின் தனது வினையின் பயனை அனுபவிப்பதற்காக அதற்கு சமமான நோன்புகள் நோற்பது அதற்கு ஈடாகும். முன்னால் நடந்ததை அல்லாஹ் மன்னித்து விட்டான். எவர் மீண்டும் இதை செய்வாரோ அல்லாஹ் அவரில் நின்றும் வேதனை செய்வான். அல்லாஹ் யாவரையும் மிகைத்தவனாகும், குற்றம் செய்வோருக்கு தக்க தண்டனை கொடுக்க உரியவனாகவும் இருக்கின்றான். உங்களுக்கும் இதர பிரயாணிகளுக்கும் பயன் கிடைக்கும் பொருட்டு நீங்கள் இஹ்ராம் கட்டியிருந்தாலும் நீரில் வேட்டையாடுவதும்